ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ஷூட்டிங் ஜேர்னியில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற பழைய குற்றாலத்துக்கு தாங்க. இந்த பழைய குற்றாலத்தில் ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்கங்க. அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். இந்த பழைய குற்றாலம் தென்காசியிலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்குது. இது தென்காசியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளோடு அமைஞ்சிருக்குதுங்க. சிற்றாறு, மணிமுத்தாறு, பச்சையாறு மற்றும் தாமிரபரணி ஆறுகளுடைய பிறப்பிடமாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த குற்றால அருவியோட நீரில் பல்வேறு வகையான மூலிகை தண்ணிலாம் கலந்து வருவதனால இந்த தண்ணியில் குளித்தா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. இந்த குற்றாலத்தில் நீங்கள் சீசன் டைம் வந்தீங்கன்னா தண்ணியும் பயங்கரமாக வரும், கூட்டமும் பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் நாங்கள் வந்து நார்மல் டேஸ் தான், ஸோ அதனால் கூட்டமும் இல்லை, தண்ணியும் அந்தளவுக்கு உழுவலை. நீங்களாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சீசன் டைம் வந்து பாருங்கள். சரி, இப்போ இந்த குற்றாலத்தில் என்னென்ன படங்கள் எடுத்தாங்கன்றதை பற்றி பார்த்துடலாம். நம்ம விஜய் சேதுபதி சார் நடித்த தர்மதுரைன்ற படத்தில் எந்த பக்கம் பார்க்கும்போது வானம் ஒன்று, அந்த பாட்டில் ஒரு சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அதே விஜய் சேதுபதி அவர்களுடைய பன்னையாரம் பத்மினின்ற படத்தில் விஜய் சேதுபதி சார் இங்கே தான் ஓடி வர்ற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அடுத்து ஜெயம் ரவி அவர்களுடைய சகலகலா வல்லவன்ன்ற படத்தில் ஒரு சாங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பிரபு சாரோட திருநவேலி படத்தில் திருநவேலி சீமையிலே அந்த சாங் ஓப்பனிங் சீன்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இது அருவி விழுகிறது நல்லாவே தெரியும். திருநெல்வேலி சீமையிலே அதே பாட்டில் தீர்த்தத்தோட அந்த படிக்கட்டில் தான் நடந்து போவாங்க. திருநெல்வேலி சீமையிலே. அப்புறம் விசால் சார் நடித்த சிவப்பதிகாரம் படத்தில் ஒரு மர்டர் சீன் இந்த அருவியில் தான் எடுத்திருப்பாங்க. அடுத்து சுந்தர்சி சார் நடித்த வீராப்புன்ற படத்தில் சாப்பு திரிய போட்டுன்ற ஒரு சாங்கை இந்த அருவியில் தான் எடுத்திருப்பாங்க. அடுத்து தேவயானி அவர்களுடைய கோலங்கள் சீரியலில் டைட்டில் சாங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க ஒரு சில சீனு. அடுத்து ராஜ்கிரண் சார், மீனா அவர்கள் நடித்த பாசமுள்ள பாண்டியரே படத்தில் நிறையா சீன்ஸ் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஒரு சீனில் வந்துட்டு வெள்ளைக்காரன் சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க வடிவேல் சார், அதெல்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இங்கிலாந்தா எங்கள் கட்ட பொம்மலை தூக்கில் போட்ட பாட்டியாரி தூக்கில் போட்டது. அப்புறம் இன்னொரு சீனில் வடிவேல் அவர்களும் மீனா அவர்களும் பேசிட்டு இருப்பாங்க, அந்த சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அந்த வெற்றி வடிவேலன் அவன் குறைத்து வெளியே பிக்கப் பண்ணுறக்காக. அப்புறம் இன்னொரு சீல ராஜகிரண் அவர்கள், மீனா அவர்கள், வடிவேல் அவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி அருவி நல்லாவே தெரியும். சத்தியமா இனிமே எந்த பொண்ணையும் போய் டச் பண்ண மாட்டேன்ல. சத்தியமா பண்ண மாட்டேன். அப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லு. அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சிவான்ற படத்துல வெள்ளிக்கிழமைன்ற ஒரு சாங் இங்க தான் எடுத்திருப்பாங்க, அதுல அருவி நல்லாவே தெரியும். அடுத்து கண்ணும் கண்ணுன்ற படத்துல 18 வயசு பட்டாம்பூச்சி அப்படின்ற ஒரு சாங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. சமையல்கார பெண்ணாக தமிழ் பொண்ணு நின்னாக அந்த காலம் போய் போனாக தமிழ் பொண்ணு ஆனாக சாஸ்திரங்கள் போய் போச்சு. அடுத்து ராகவராளன் சாருடைய ராஜாதி ராஜான்ற படத்துல கிட்னாப் சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அப்பம் கட்டு நீ ஜென்ம ஜென்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ. அடுத்து தேசிய அவார்டு வாங்கின அச்சமில்லை அச்சமில்லைன்ற படத்துல ஒரு சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாவே தெங்காசி சுத்தி தான் அதிகமாக எடுத்திருப்பாங்க, அருவிகளை மையப்படுத்தி தான் இந்த படமே எடுத்திருப்பாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா படத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது படம் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து. ஆல்ரெடி நம்ம தெங்காசியில் எடுத்த சில ஷூட்டிங் ஃபட் வீடியோலாம் போட்டிருக்கோம், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.